ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான சுவையான கேரட் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, அது கூடவே 1/2 டீஸ்பூன் வெள்ளை உளுத்தம் பருப்பு. கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் 2 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டுமே வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் பொடியாக நறுக்கின கேரட் சேர்த்துருக்கேன். நான் வந்து இன்றைக்கி 4 கேரட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இந்த கேரட்டை துருவி கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம கட் பண்ணி சேர்க்கும்போது சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த எண்ணெயிலே வந்து நம்ம கேரட்டை நல்லா வதக்கிடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. அந்த கேரட் வந்து நல்லா வெந்துடும். பாருங்கள், கலர் மாறி வந்திருக்கு. இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். நம்ம சேர்த்துருக்க மிளகாய்த்தூள் கரம் மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், மசாலா எல்லாம் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து வடித்த சாதத்தை இது கூட சேர்த்துடலாம். சாதத்தை வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாக வடிச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது கேரட் சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு. அது கூடவே கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்மளோட கேரட் சாதம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட கேரட் சாதம் ரொம்ப அருமையாக ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூட நீங்கள் உருளைக்கிழங்கு இல்லைனா வடகம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.